வணக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில் உள்ள ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 27 வயதான ஒரு பெண்மணி சிவில் நீதிபதியாக இருக்காங்க. முதன்முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்க 21 வயசு ஆகிட்டு அவங்களுக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்குது. அவங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி சட்டக்கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ படிக்கும்போதே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுது. கரெக்டாக படிப்பு முடிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிபதி தேர்வுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற சூழ்நிலை, அவங்களோட அந்த குழந்தை டெலிவரி டேட்டும் அவங்களோட எக்ஸாம் டேட்டும் ஒரே டைமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல வேலையாக அவங்களுக்கு அந்த தேர்வுக்கு முன்னாடியே வந்து குழந்தை பிறந்துடுது. ஸோ குழந்தை பிறந்த மறுநாளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதையே அவங்க சென்னை போயிட்டு அந்த தேர்வு எழுதி அந்த தேர்வில் வென்று இன்றைக்கி நீதிபதியாக இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ பெண்கள் வந்து இன்றைக்கி எல்லா துறைகளிலுமே உயர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அதுவும் ஒரு 21 வயசில் படிப்பை முடிச்சுட்டு அவங்க உடனே நீதிபதி ஆகியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த பழங்குடி இனத்துலேருந்து அவங்க அந்த எந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து அவங்க மேலே படித்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமான ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. இப்போ அவங்களோட இந்த இதை எல்லாருமே ஒரு முன் உதாரணமாக எடுத்து பல பேருக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறனாக இருக்கட்டும், அவங்களோட கல்வித்திறனாக இருக்கட்டும், இப்போ அதை வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்க துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக வரணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதுபோக திருமணமான பிறகு ஸோ பெண்களை வந்து வீட்டில் தான் இருக்கணும், நீங்கள் வீட்டு வேலை தான் செய்யணும், நீங்கள் மற்றபடி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு இல்லாமல், ஸோ கணவருக்கு நிகராக ஆணுக்கும் பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி அவர் கணவரும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணி தேர்வு எழுத அனுமதித்து அவங்கள இன்றைக்கி நீதிபதி ஆக்கியிருக்காங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றியும் கூட. அதே போல் அவங்களோட குடும்பம் அப்படி தான், ஒரு சமையல் பண்ணி சமையல் தொழில் செய்து அதில் வரக்கூடிய வருமானங்களை வச்சு அந்த பெண்ணை படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நீதிபதி ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தமிழகத்துக்கே ஒரு பெருமையான விஷயந்தான். ஸோ அவங்க ஸ்ரீபதி அம்மா அவங்க வந்து இப்போ என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி அவங்க எப்படி தன்னம்பிக்கையாக வந்து இந்த மாதிரி நான் நீதிபதி ஆனேன் அப்படிங்கிறத வந்து மற்ற மாணவர்களுக்கும் அவங்க வந்து நேரடியாக சென்று தன்னோட அந்த மோட்டிவேஷனான கருத்துக்களை வந்து அவங்க மாணவர்களுக்கு பதியப்படுத்தணும் ஸோ அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் சாதனையாளர்களாக இருப்பாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வரணும். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக தன்னம்பிக்கையாக படித்தா கண்டிப்பாக அவங்கள மாதிரி எல்லோரும் ஜெயிக்க முடியும். ஸோ அவங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.